ஓ குட். ஸோ வி காட் சம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு அட் டைமில் ஹலோ வியூஸ் வெல்கம் டு மெட்ரோ பெட் சலூன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ரைடிங் இயர் ஃபார் அ ரைடர். ஸோ ஒரு முக்கியமான ரைடிங் இயர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்காம். இன்டர்காம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைடிங் இயர். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா அது வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து உங்களை சேவ் பண்ணும், அதே மாதிரி உங்களோட டைமை வந்துட்டு சீக்கிரம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய விஷயத்தில் அதை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்டர்காம் அப்படிங்கிறது என்னென்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இன்டர்காம் அப்படிங்கிறது ஹெல்மெட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோஃபோன் கொண்ட ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ரைடரான லீடுக்கும் ஸ்வீப்புக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இன்டர்காமும் வந்துட்டு டிஸ்டன்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ 1000 meters 2000 meters இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இந்த இன்டர்காம்ங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இன்டர்காமோட இன்னொரு பெஸ்ட்டு வே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கேன் கனெக்டட் வித் யுவர் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறங்காட்டியும் அதோட சாங்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம், அதே மாதிரி கால்ஸும் பேசிக்கலாம், கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இன்டர்காம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இது வி நெட் ஃபோன் அப்படிங்கிறது. இந்த V6 அப்படிங்கிறது இட் இஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்கப்புறம் V8 அப்படிங்கிற வெர்ஷன் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பட்ஜெட் எஃபிஷியன்சியாக இருக்கிறது இந்த V6 தான். 1-to-1 கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி 6 riders இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா V6 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6 riders கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அந்த 1200 அப்படின்னு போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.2 kilometers அதாவது 1200 meters வந்துட்டு இதை வந்துட்டு எடுக்க முடியும். ரெக்கார்ட் அதாவது அக்சஸ் இருக்கும், அந்த ரெண்டு இன்டர்காமுக்கு இருக்கிற அக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாடலோட நேமே கொடுத்தாங்க. இட் இஸ் மேட் இன் சைனா. அந்த அலி இந்த ப்ராடக்ட் வந்து புக் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்னு போட்டிருக்கும். அண்ட் எல்லாம் சைனீஸ் லாங்குவேஜில் எழுதியிருக்கும். அங்கே மட்டும்தான் அதோட ப்ராடக்ட் வந்துட்டு ரேட் கம்மியாக கிடைக்கிது. இதே ப்ராடக்ட் அமேசானில் வந்துட்டு அரௌண்ட் 6000-7000 rupees போகிறங்காட்டியும் அலி எக்ஸ்பிரஸில் கடை இப்போ புக் பண்ணுறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் ஓப்பன் இட். ஓகே, ஸோ மேட் இன் சைனா வீனட் ஃபோன். அண்ட் ஓகே, இந்த மேனுவல் புக் வந்துட்டு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் நான் வாங்கின மேனுவல் புக் வந்துட்டு கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருந்தது. இது டோட்டலி கொஞ்சம் இந்த இஜிஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைபி அப்கிரேட் திங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதே தான் இருக்குது. பட்டன்ஸு, கீஸு, கீ ஃபங்க்ஷன்ஸ், வால்யூம் பிளண்ட், இந்த மாதிரி மேனுவல்ஸோட எல்லாமே இருக்குது. ஸோ என்னென்ன வந்திருக்குன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறோம். மேனுவல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் ஒன் பீஸ் ஆஃப் இன்டர்காம் பக்கா டிவைஸ். இட் இஸ் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் 1200 meters 6 riders கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் அது. அண்ட் வாட் எல்ஸ் வி ஹேவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ குட். ஸோ வி காட் சம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஹெல்மெட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு அக்சசரிஸ் இது. இது வந்துட்டு இட்ஸ் குட் ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா ரெண்டு, அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ரெண்டு ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று வந்துட்டு ஹைவே ரைடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து லோக்கல் ஹெல்மெட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெல்க்ரோ கைண்ட் ஆஃப் திங். ஸோ இந்த வெல்க்ரோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் தேர் வில் பி ஸ்டிக்கி ஸ்டிக் இன்சைட். ஸோ இதை வந்துட்டு மைட் பி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே இதை வந்துட்டு இன்னொன்றுலையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ரெண்டு வெல்க்ரோ கொடுத்துக்கிறாங்க. அண்ட் திஸ் வில் கம் ஓவர் இந்த சைட் ஆஃப் ஹெல்மெட். ஹெல்மெட்க்கு சைடு வர விஷயம். அண்ட் வி காட் சம் எல்என் கீ டு அட்ஜஸ்ட் தட். அண்ட் இந்த ரெண்டு ஸ்க்ரூஸ்க்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ வெல் பிளேட். அண்ட் இந்த டேட்டா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீநெட்டோட வர ஒரு டேட்டா கேபிள். இது இட் இஸ் நாட் அ நார்மல் டேட்டா கேபிள். ஸோ டோன்ட் மிஸ் இட். எங்கேயா மிஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் இட். பிகாஸ் ஏன்னா இது வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சார்ஜஸ்லையுமே கனெக்ட் பண்ணலாம். இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு திஸ். சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஐ ஹாவ் யூஸ் திஸ் பிஃபோர். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3 hours 4 hoursல வந்துட்டு பேட்டரி ஃபுல்லாயிரும். அண்ட் லாங் லாஸ்டிங் ஃபார் 2 days எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கட் மியூசிக் சாங்ஸ் கேட்டுருக்கிறேன். இன்னும் இன்னொரு இன்டர்காம் கூட கனெக்ட் பண்ணி அந்த பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கேபிள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேபிள். ஸோ டோன்ட் மிஸ் இட். இவ்வளோ தான் அதில் இருக்கிற முக்கியமான ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த இன்டர்காம் வந்துட்டு இங்கே இருக்கிற ஹெல்மெட்ஸில் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண போகிறோம். வி ஹாவ் 3 intercoms. எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத வில் ஜஸ்ட் சி. இந்த கிளாம்ப்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த வெல்க்ரோஸ் எப்படி நம்ம
ஹெல்மெட் ஸ்பேஸில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர்ஸுக்குன்னு தனியாக ஸ்பேசஸ் இருக்கும். எல்லா ஹெல்மெட்ஸ்லையுமே இயர் ஸ்பேஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஹெல்மெட்ஸில் இல்லாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஹெல்மெட்ஸில் எல்லாத்தையுமே அந்த ஸ்பேஸ் இருக்காது. நீங்கள் சப்போஸ் ஒரு பிராண்டட் எம்டி ஒரு க்ரானோஸ் ஒரு ஹெச்ஜேசி இல்லைனா சோல் இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் வாங்குறீங்கன்னா, அந்த ஹெல்மெட்ஸில் இந்த ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் வச்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹெல்மெட் வாங்கும்போதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பக்காவாக வாங்குறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். இதை எப்படி நம்ம ஹெல்மெட்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வில் ஜஸ்ட் சீ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன இயர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இயர் ஸ்பேஸில் தான் வந்துட்டு நிறைய ஹெல்மெட்ஸில் அவைலபிள் இருக்கும். சில ஹெல்மெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்காது. பர்ச்சேஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயர் ஸ்பேசஸ் இருக்கிற ஹெல்மெட்ஸாக பார்த்து வாங்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்காம்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வில் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் ஆஃப். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, வில் சி. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வி ஹாவ் டு புட் ஆல் த இன்டர்காம் டிவைசஸ் இன் த லெஃப்ட் சைட். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தான் மேக்ஸிமம் வந்துட்டு கிளச்சில் இருக்கும், ரைட் ஹேண்ட் வந்து அக்சலரேஷன் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டு தான் வந்துட்டு ஹைவேல போகிறப்போ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக கிடைக்கும். ஸோ இந்த குட்டியாக கிடைக்கிற கேபிளை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸ்விட்ச் ஆனிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இட் இஸ் ஆல் காமன். நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு தே வில் பி ஃபைண்டிங் அவுட். ரெண்டே ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். பிடிச்சோன்னே இட் வில் ஸ்விட்ச் ஆன். அண்ட் ஏதாவது ஒரு பட்டனை வந்துட்டு யூ ஹேவ் டு ஹோல்ட் இட் அவுட். அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃப்ளிக்கர் ஆகுறணும். இந்த ஃப்ளிக்கர் ஆன உடனே என்ன பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ இது வந்து அது வந்துட்டு இட் இஸ் ட்ரைங் டு பேர் வித் திஸ் ஓகேங்களா. ஸோ சர்ச் ஆகிட்ருக்கு. சர்ச் ஆகி கனெக்ட் ஆனால் ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கலாக சிங்கிள் லைட்டில் ஃபார்மேஷன் ரெடி தெரியும். இட்ஸ் லிங்க் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு அட் டைமில் ரெண்டுமே எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுமே இன்டர்காம் ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹெல்மெட் வியர் பண்ணுறவங்க இந்த ஹெல்மெட் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் இன்னொரு ஹெல்மெட் அங்கே கிரானோஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னா, ஸோ இதில் இன்னொரு தடவை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஏபிசிடி அப்படிங்கிறத அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரைடர் வந்துட்டு இட் கேன் கனெக்ட் அப் டு சிக்ஸ் ரைடர்ஸ் சிக்ஸ் ரைடர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி எது எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் அதை தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்காம் வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் கூட, அதாவது மொபைல் சாங்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் சாங்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக கால் அட்டன் பண்ணிக்கலாம், அதோட வால்யூம் டவுன் அப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்ஸ் போகும். குட். இன்டர்காமை வந்துட்டு பார்த்தோம். இந்த இது அந்த விநெட் V6 அப்படிங்கிற இன்டர்காம் தான் நம்ம பார்த்துருந்தோம், இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். இந்த விநெட் V6 இன்டர்காம் வந்துட்டு ட்ராவலிங்கில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ நல்லாவே வண்டி ஓட்டி பார்த்தோம். ஓட்டி பார்த்ததில் இந்த இன்டர்காம் பற்றி என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்துட்டு நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. 1000 meters வரைக்கும், 800 to 1000 meters வந்துட்டும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் கொஞ்சம் கிளாகிங்கே இல்லாமல் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டும்போது வந்துட்டு அங்கே இருக்கிற இன்டர்காம் சிஸ்டம்ஸு, நிறைய இன்டர்நெட்டு,
அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற சேனல்ஸ் இதனால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது ரேடியோ விழுந்துச்சு. ஸோ அதனால் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகுது. மற்றபடியாக ஒரு பிரச்சனையுமே இல்லை, இன்டர்காம் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. ஸ்பீக்கர் வந்துட்டு ஆவரேஜ்னு தான் சொல்லணும், ரொம்ப குட்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்பீக்கர் ஆவரேஜாக தான் இருக்குது. மைக்ரோஃபோன் வந்துட்டு குவாலிட்டி சூப்பர். இந்த விண்ட்ஸ்க்ரீனை வச்சு பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் வந்துட்டு ரொம்பவும் குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த சைடு கேட்குறதுல வந்துட்டு எந்த தடையுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி மவுண்டன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த இன்டர்காம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு மவுண்டன் விட்டு இன்னொருத்தர் அந்த சைடு போயிட்டாங்கன்னா இந்த சைடு இருக்கிறவங்களுக்கிட்ட கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ சார்ஜ் பற்றி பேசியிருந்தோம். சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 hours பேட்டரி சார்ஜர் ஃபுல்லாகுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 day ஃபுல்லாக இன்டர்காமில் ஒரு ரைடர்லேருந்து இன்னொரு ரைடர் கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு சார்ஜ் நிற்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, பாட்டு நீங்கள் கேட்டுக்கிறீங்கன்னா 2 நாள் வரைக்குமே சார்ஜ் நிற்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ திஸ் பெஸ்ட் ஃபார் த ப்ரைஸ், சீனா கில்லர் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு உண்மையே தான். இந்த 2700 rupees பர் இன்டர்காம் அப்படிங்கிறது இந்த V6 வந்துட்டு ரொம்ப ஆப்டான ப்ரைஸு. இந்த ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது அக்செப்டபிள் தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இதேமாதிரி நிறைய ரைடிங் கியர்ஸ் பற்றி இன்னும் ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஆஸ் வீடியோஸ்.